அழைக்கிறான் மாதவன். குருவின் சரணம். வணக்கம் சார், என் பேர் திலகவதி, நான் மலேசியாவிலேருந்து பேசுகிறேன். ஸோ நான் வந்து உங்களோட கிளாஸில் பிரம்ம முகூர்த்த கிளாஸில் வந்து அட்டன் பண்ணேன். ஸோ இதில் வந்து நான் யாருன்ற ஒரு டாபிக் வந்து நீங்கள் ரன் பண்ணீங்க. அதுக்கப்புறம் சக்ரா மந்த்ரா மெடிடேஷன், டிவான் லைட் மெடிடேஷன், செல்ஃப் லவ், அப்புறம் கிரேட்டிடியூட், ஃபார்கிவ்னஸ் இவ்வளையும் வந்து நீங்கள் அந்த ஒரு பேட்ச் சிக்ஸில் வந்து வந்து நான் அட்டன் பண்ணியிருந்தேன். அந்த கிளாஸில் ரொம்ப பொறுமையாக எங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து நீங்க சொல்லி கொடுத்தீங்க. மெடிடேஷனும் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு, பேசிக் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையா எங்களுக்கு வந்து டீச் பண்ணீங்க. அது வந்து என்னோட லைஃப்ல வந்து நிறைய மாற்றங்களை வந்து நான் ரியலைஸ் பண்றேன் சார். இப்போ பாத்தீங்களா, எனக்கு மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த கிளாஸ்ல அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸா இருக்கு. ஐ ஃபீல் ஃப்ரீடமா இருக்கிற மாதிரியும் எனக்கு ஃபீல் பண்ணுது. அப்புறம் இந்த வாட்டி வந்து பெட் செவன்ல வந்து நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி நம்ம வந்து எப்படியும் வாழலாம், இருக்காம இப்படிதான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பிரிச்சுவல் கிளாஸ்ல வந்து நீங்க சொல்லி கொடுக்குறீங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சார். முதல்ல நான் யூனிவர்ஸ்க்கும் உங்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சார். இந்த கிளாஸ்ல வந்து நீங்க ரொம்ப பொறுமையா எங்களுக்கு வந்து கைட் பண்ணி நீங்க ஃபாலோ அப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ, தேங்க்யூ. இந்த காலை நேரத்தை ஒரு மனிதன் சரியாக பயன்படுத்தினா அப்படின்னா அவனோட வாழ்க்கையில எந்த ஒரு விஷயம் வேணுமோ அந்த விஷயத்தை நோக்கி அவனால பயணம் பண்ணி போக முடியும். இதுதான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பிரம்ம முகூர்த்தத்துல எந்த என்ன பண்ணணும்னே தெரியலங்க, காலையில எந்திரிக்கணும்னு தோணுதான என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த பிரம்ம முகூர்த்தம் ப்ரோக்ராமாகவே நம்ம கண்டக்ட் பண்றோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மன நிம்மதி அப்படின்ற ஒரு விஷயம் பலரிடம் இன்னைக்கு இல்லை. ஏன் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரொம்ப டீப்பா கோர்ல போய் நம்ம பார்த்தோம்னா எல்லாருமே ஒரு ஒரு விஷயத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ எனக்கு எப்போங்க மன நிம்மதி கிடைக்கும், நான் எவ்வளவோ ஒரு விஷயம் பண்ணுறேங்க, நானும் போய் இறைவனை வழிபாடு பண்ணுறேன், நானும் என்னென்னமோ பண்ணுறேன், மற்றவங்களுக்கு வந்து சாப்பாடு போடுறேன், மற்றவங்களுக்கு வந்து வேணுற ஒரு விஷயத்த பண்ணி கொடுக்குறேன், ஆனால் அந்த மன நிம்மதி அப்படின்றது மட்டும் வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பல பேர்கிட்ட கேட்குறத நான் பார்க்குறேன். பல பேர் என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ரொம்ப இது இழந்த மாதிரியே இருக்குங்க, ஒரு முழுமையே வந்து லைஃப்பில் இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இது என்னன்றது கொஞ்சம் திங்க் பண்ணணும் இல்லை, ஏன் மன நிம்மதி இல்லை அப்படின்றது நம்ம திங்க் பண்ணணும். திங்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி அது மன நிம்மதிக்குள்ளே தான் இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, நான் மன நிம்மதியில் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிறீங்க. இப்போது சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ தலைவலி உங்களுக்கு இல்லை, ஆனால் தலைவலி இருக்கும்போது தான் உங்களுக்கு தெரியும், ஓகே தலைவலி இல்லாதப்போ தான் நம்மளுக்கு நிம்மதியாக இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் ஆல்ரெடி நீங்கள் நிம்மதியில் தான் இருந்திருக்கீங்க. ஒரு சித்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு மரத்துக்கடியில் உட்காந்துட்ருக்கிறார். மரத்துக்கடியில் உட்காந்துட்ருக்கும்போது ஒருத்தர் வந்து நல்லா மிகப்பெரிய லெவலில் பணம் வச்சுருக்கிறவர் வந்து கேட்குறார், ஐயா அந்த மாதிரி எனக்கு மன நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மன நிம்மதி வரணும்னா நான் என்ன பண்ணணும், நான் உங்களுக்கு என்ன குரு தட்சிணை வேணாலும் கொடுக்குறேன், எனக்கு அந்த மன நிம்மதி மட்டும் எப்படி பெறுவதுன்னு எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னோடனே, சரி நாளைக்கு என்ன பண்ணுறேன்னா உன்னோட குரு தட்சிணையை எடுத்துகிட்டு வந்துடு, எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நான் என்னன்றது நான் உனக்கு சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீ அதுபடி நீ நட, உன்னோட லைஃப்பில் மன நிம்மதின்றது நிச்சயமாக நீ ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நாளைக்கு 8 மணிக்கு இதே இடத்துக்கு வந்துடு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி 8 மணிக்கு அந்த பணக்காரர் வந்து எடுத்துகிட்டு வர்றார். எதை எடுத்துகிட்டு வர்றாருனா, குரு தட்சிணையை ஒரு மூட்டையை கட்டி எடுத்துகிட்டு வர்றார். கை நிறைய கொண்டு வர்றாரு, அந்த மூட்டையில் போட்டு கொண்டு வர்றாரு. கொண்டு வந்துட்டு ஐயா அப்படின்ட்டு இப்படி கொடுக்குறாரு, அந்த குரு தட்சிணையை கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அந்த சித்தர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த இதை பிடுங்கிட்டு அந்த பையை பிடுங்கிட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாரு. ஓட ஆரம்பிச்சோன்னு இவருக்கு கஷ்டமாயிடுச்சு, ஐயோ நம்ம பணத்தை இப்படி எடுத்துகிட்டு வந்து இழந்துட்டுமே, நம்ம வந்து அவரை ஒரு சித்தர் நினச்சி தானே கேட்டோம், நம்ம கடைசியில் ஏமாந்து போயிட்டுமேன்னு சொல்லி ஓடுறாரு. காடு ஓடுறாரு, மலைகள் ஓடுறாரு, அந்த ஆற்றை சுற்றி ஓடிடுறாரு, இந்த மரத்தை சுற்றி ஓடிடுறாரு, அந்த ஊரை சுற்றி ஓடிடுறாரு. கடைசியில் அந்த சித்தரை பிடிக்கவே முடியல. அட போடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு இடத்துல உட்காரும்போது அந்த சித்தர் அந்த இடத்துல உட்காந்துருக்கிறார். அந்த மாமனிதர் அந்த இடத்துல உட்காந்துருக்கிறார். உட்காந்த உடனே, ஐயா எங்கே போனீங்க, ஐயோ நான் ஓடி 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 எனக்கு பெரிய தலைவலியே வந்துருச்சு, இப்போதாங்க மன நிம்மதியாக இருக்கும் உங்களை பார்த்த உடனே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்ன சொன்னேன் அப்படின்னார். இல்லை இப்போ தான் எனக்கு மன நிம்மதியாக இருக்குது. திரும்ப சொல்ல என்ன சொன்னேன். இல்லை இப்போ தான் எனக்கு மன நிம்மதியாக இருக்குது. திரும்ப சொல்ல என்ன சொன்னேன். இல்லை இப்போ தான் எனக்கு மன நிம்மதியாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ நேரம் மன நிம்மதி இல்லைன்னு தான் எனக்கு இந்த ஒரு குரு தட்சிணை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். இப்போ மன நிம்மதி எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைங்க இந்த பணத்தை நீங்கள் எடுத்துகிட்டு ஓடிட்டீங்க, நான் ஏமாந்துட்டேன்னு நினச்சேன், திரும்ப உங்களை பிடிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது ஓகே நான் ஏமாறலை அப்படின்னு சொல்லி தோணுது, இந்த பணம் வந்து ஏதோ நம்மகிட்டயே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மன நிம்மதி வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறார்.
அப்போ இதே பணம் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி இருந்துச்சு, நேற்று வரைக்கும் உங்ககிட்ட இருந்துச்சு, இப்போ கொடுக்குற 5 நிமிஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட தான் இருந்துச்சு, ஏன் மன நிம்மதி இல்லை உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ தான் அவனுக்கு புரியுது. என்ன புரியுதுன்னா, ஐயோ இது எல்லாமே வந்து நம்ம தான் திங்க் பண்ணிக்கிறோம், எனக்கு மன நிம்மதி இல்லைன்றது நான் தான் திங்க் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மன நிம்மதியை கொடுக்கத்தான் செய்யுது, அது ஆல்ரெடி அங்கே இருக்கக்கூடிய ஒன்று தான், நம்ம உணரலைன்றதான் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாரு. இப்போது பணம் இல்லாதவன் மன நிம்மதியாக இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிறீங்க, பணம் காசு எல்லாமே எல்லாமே உங்களுக்கு வந்துடுது, எல்லாமே நீங்கள் சந்தோஷமாக வாழக்கூடிய வாழ்க்கைக்கு உங்களுக்கு ஒரு 10 கார் கொடுத்துட்றாங்க, ஒரு 10 அப்பார்ட்மெண்ட் கொடுத்துட்றாங்க, நல்லா அழகாக பார்த்துக்கூடிய ஒரு மனைவி உங்களுக்கு கிடச்சிட்றாங்க, நல்லா அழகாக பார்த்துக்கூடிய பிள்ளைகள் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க, எல்லாமே இறைவன் கொடுத்துட்டார். ஆனால் உங்களுக்கு என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா, போகும்போது உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி கையோ அல்லது காலோ நீங்கள் வந்து இழக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது அப்படின்னா, இப்போ எது உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும்? இந்த பணம் காசு உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்குமா? இந்த நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய அந்த பிள்ளைகள் மன நிம்மதியை கொடுக்குமா? நல்ல அமைஞ்ச மனைவி உங்களுக்கு நிம்மதி கொடுக்குமா? எதுவுமே உங்களுக்கு கொடுக்காது. எது கொடுக்கும் அப்படின்னா, இப்போ நடந்தால் போதும்னு இருக்கும், உங்களுக்கு நடந்தால் எனக்கு மன நிம்மதி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ இவ்வளோ காலங்களாக நீங்கள் நடந்துகிட்டு தானே இருந்தீங்க, ஏன் அது உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கல? நீங்கள் நல்லா டீப்பாக திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அந்த மன நிம்மதின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே இருக்கும். பட் என்ன இதோட பிரச்சனை அப்படின்னா, மேலே சில விஷயங்கள் நம்ம போர்த்தப்பட்டுக்கிட்டே இருக்கோம். எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், இது இருந்தால் தான் நான் சந்தோஷப்படுவேன், அது இருந்தால் தான் சந்தோஷப்படுவேன், எனக்கு இது கிடைச்சா தான் மன நிம்மதி அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ஒரு விஷயத்துக்கு பின்னாடி ஓடிட்டே இருக்கீங்க. நீங்கள் ஒரு கிடைச்ச நீங்கள் தேடுறீங்களையா, அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சாலும் மன நிம்மதி கிடைக்குமானா? கிடைக்காது. ஒரு 2000 கோடி எனக்கு வந்துருச்சுன்னா நான் நிம்மதியாக ஒரு இடத்துல உட்காந்துருவேங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் அந்த ஒரு 2000 கோடி வந்ததுக்கப்புறம் அந்த 2000 கோடி 5000 கோடியாக மாற்றுறது எப்படி, 10000 கோடியாக மாற்றுறது எப்படின்னு தான் உங்களோட மனம் அதை திங்க் பண்ணும். அப்போ அந்த மனம் அப்படின்ற ஒரு விஷயம் எப்போ நிற்கிதோ அப்போ தான் உங்களுக்கு அந்த இடத்துல மன நிம்மதினு ஒன்று உண்டாகும். அப்போ தான் நீங்கள் ஒரு நிம்மதியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. மனம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நிம்மதியை ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. இதனால தான் தியானம் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் நடக்கலைன்னாலும் மன நிம்மதியை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, எண்ணங்களில் குறைவு ஏற்படுது. எண்ணங்களில் எப்போ குறைவு ஏற்படுதோ, எண்ணங்கள் எப்போ கம்மியாக இருக்குதோ, அப்போ நீங்கள் அந்த இருப்பு நிலைன்னு சொல்லுவாங்களே அது இருக்கும், அவ்வளோதான். அந்த இருக்கக்கூடிய நிலைன்றது வந்து உங்களுக்கு சுகமாக தான் இருக்குமே தவிர எந்த ஒரு பிரச்சனையாகவும் உங்களுக்கு தெரியாது. அந்த மன நிம்மதின்றது அந்த இடத்துல நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க தான். அப்போது ஓடக்கூடிய மனதை நீங்கள் எப்போ நிப்பாட்டுறீங்களோ, எப்போ அந்த எண்ணங்கள் குறைவாக இருக்குதோ, அப்போ தான் அந்த மன நிம்மதி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இல்லைனா அது வேணும் இது வேணும்னு சொல்லி ஓடிக்கிட்டே தான் இருப்பீங்க. அதனால தான் புத்தராக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப மிகப்பெரிய ஞானிகள் சித்தர்கள் மகான்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஆசையை குறைச்சிக்கோ ஆசையை குறைச்சிக்கோன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆசைப்படாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா, ஒரு ஒரு விஷயத்துக்கு பின்னாடியும் மன வலிகளும் மன வேதனைகளும் எதோட அடிப்படையில் வருது அப்படின்னா, இந்த ஆசை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு முன்னாடி தான் வருது. இப்போ உங்களுக்கு பயம் எங்கேருந்து உருவாகுது அப்படின்னா, அந்த ஆசைன்ற ஒரு விஷயத்துக்கு முன்னாடி தான் உருவாகுது. ஐயோ இந்த கட்சியில் நான் நிற்கிறேன், இந்த போஸ்டிங்கை நான் இன்றைக்கி நான் வாங்கணும், இதுக்கு நான் வந்து கண்டிப்பாக நான் இதுக்கு உழைச்சே தீரணும், இந்த வருடத்தில் இந்த போஸ்டிங் நான் வாங்கியே ஆகணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த ஆசை வந்துருச்சு அப்படின்னா, அந்த போஸ்டிங் உங்களுக்கு வரல அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கும், மன நிம்மதி வந்திருக்கவே வந்திருக்காது. இப்போ அந்த ஆசை அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று உண்டாச்சு இல்லையா, அதனால ஒரு பயம் உங்களுக்கு உண்டாகுது. ஐயோ இது நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு உங்களுக்கு ஒரு பயம் உண்டாகுது. அந்த பயம் உண்டாகிறதுனால உங்களோட மன நிம்மதியும் மனதோட சந்தோஷத்தையும் நீங்கள் இழப்பீங்க. அப்போது இந்த ஆசைகள் இல்லாமல் ஓரளவுக்கு எப்படி இதை கட்டுப்படுத்தி போக முடியும், எதை எதை வச்சுக்கணும் அப்படின்றது எல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக பயணம் பண்ணி போக முடியும். ஆசைகளை குறைச்சிக்கிட்டு மனதை வந்து ஒருநிலைப்படுத்தி எண்ணங்களை குறைவு ஏற்படுத்தி உங்களால் பயணம் பண்ணி போகும்போது அந்த மன நிம்மதியை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த விஷயம் புரிஞ்சுருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னதான் நம்ம குருமார்களை வழிபாட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்கே ஒரு அவசியமான ஒன்றாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்கள் வழிபடும்போது நிச்சயமாக உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூரில் 2x 3x சேலரி கிடச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு விற்றுருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்து இருக்குது. இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.